சார், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்குங்கிறது வந்து நிலைப்பாடு தமிழகத்துல. இப்போ பாஜக நீங்க யார்கிட்ட கேட்கணும், நீங்க வந்து அதிமுக தலைவர் தானே கேட்கணும். இல்ல, திமுக எப்படி எதிர்கொள்ள இருக்குங்க? நாங்க எங்களுக்கு யாருனாலும் ஒண்ணுதான், எப்படி இருந்தாலும் நாங்க தேர்தலில் வந்து நாங்க எப்படி எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல நாங்க எதிர்கொள்வோம். யாரு எங்களுக்கு யாரு போட்டிங்கிறது வந்து அதை தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு யார் போட்டிங்கிறதுலாம் மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் நாங்க தேர்தலில் எதிர்கொள்வோம். சார், ஆளுநர் வந்து கடலூர் மாவட்டத்தில் நந்தனார்களால் கலந்துக்கும் போது வந்து தமிழகத்தில் தான் சாதிய பாகுபாடு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரு மற்ற மாநிலங்களுக்கு போய் போய் பாக்குறாரா இல்லையா என்னன்னு தெரியல. மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது நம்ம மாநிலத்துல இல்லன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஆளுநர் வந்து அவருக்கு தகுந்த வர்க்க பண்ணாம தேவையில்லாத அரசியல் இங்க பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து முதலமைச்சர்களே பதில் சொல்லிட்டாங்க. ஆசிரியர் போராட்டம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிச்சு, நீங்க திருப்பி ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க. அவருக்கு வச்சு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஆமா, நாங்க தேர்தல் அறிக்கையில பல்வேறு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொன்றத்தையும் நிதிநிலைக்கு ஏற்ப ஒரு ஒன்னொன்னு வந்து நம்முடைய முதலமைச்சர்கள் சரி செஞ்சுட்டு வராங்க. அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து அவங்க சந்திச்சு கிட்டத்தட்ட போராட்டம் ஆல்மோஸ்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களையும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்துருச்சு. தயவுசெய்து உங்களுடைய ஆசிரியர் பணியை போய் தொடருங்க. கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் வந்து என்னென்ன தேவையோ அந்த தகுந்த நேரத்தில் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். இது ரெகுலரா நடக்கிறது தானே, தேர்தல் நெருங்கி நெருங்கி அது அடிக்கடி வர்றது தான். டெய்லி வந்துட்டு போற மாதிரி தான் ஆகி போச்சு. டெய்லி வீட்டுக்கு வர விருதாளி மாதிரி ஆயிட்டாங்க. மணிப்பூர்ன்ற மாநிலம் வந்து ஒரு 5 மாசமா வந்து என்ன நிலைமையில இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுல அதை முக்கியமா பேசுவோம். சிஏஜி ஊழல் பத்தி பேசுவோம். சனாதனத்தை பத்தி நான் பேசுவேன், கண்டிப்பா நான் தொடர்ந்து பேசிதான் இருப்பேன். ஆனா இது வந்து பெரியார் பேசினாரு, அம்பேத்கர் பேசினாரு, என்னுடைய கட்சி தலைவர் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்கிறாரு, பிறகு அண்ணா அவ்வளோ பேசியிருக்கிறாரு. அதை விட நான் ஒன்றும் அதிகமாக பேசல. ஆனால் திசை திருப்பாதீங்க, இதை பற்றி கண்டிப்பாக அப்புறம் பேசுவோம், தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். நாடாளுமன்ற தேர்தல் பேசுவீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள்ல முதல்ல சிஏஜி அறிக்கையை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு முதலமைச்சருக்கு அவருடைய பிறந்தநாள் முதல் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம், இந்த நான் முதல்வன் திட்டம், பள்ளி மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ், அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் என்ன படிக்கணும், படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறோம் அதற்கான ஒரு கைடன்ஸ் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து சென்ற ஆண்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்று துவங்கப்பட்ட திட்டம். 10 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் துவங்கப்பட்டது ஒரு திட்டம். இலக்கு வந்து 10 லட்சம், ஆனால் இவரைக்கும் 13 லட்சம் இலக்கு அடைஞ்சிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். சென்ற ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு நான் வந்து என்னுடைய கைகளிலே இந்த பணி நியமன ஆணைகளை கொடுத்தேன். இப்பொழுது இன்று மீண்டும் ஒரு 1200 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளை நான் என்னுடைய கைகளால் கொடுத்துருக்கிறேன். ஒரு மாணவர்கள் இந்த துறையினுடைய நான் முதல்வன் திட்டத்தினுடைய அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர், இவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் முக்கியமாக வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.